ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி லீவு அப்படிங்கிறனால வந்து மார்க்கெட் இருந்தது, ஆனாலும் கொஞ்சம் பொழுது போல் அப்படியே யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸை பார்த்துட்ருக்கும்போது ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டே இருந்தேன். அதில் ஒரு வீடியோவில் வந்து சினிமா தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் கே ராஜன் அவர்கள் வந்து இந்த நடிகர்களெல்லாம் வெளுத்து வாங்கி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன அப்புறம் இப்படி பேசுகிறாரு, நடிகர்களை பற்றியெல்லாம் வந்து இப்படி வெளுத்து வாங்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த நடிகர்கள் இருக்காங்கல்ல, ஆக்டர்ஸு, அவங்க எதையுமே வந்து ஒரு மறைமுகமாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணிடுவாங்க. ஸ்கிரிப்டு டைலாக், ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும், அதில் ஒரு டைலாக் இருக்கும், அதை பேசுவாங்க. ஆனால் மேம்போக்காக அதை பார்த்தோம்னா அது ஒரு மீனிங் இருக்கும், பட் உள்ளார பார்த்தா அது வேறு மீனிங்காக கொடுத்துரும். அது என்ன என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்களோ அது ஈஸியாக ஆடியன்ஸுக்கு போய் கன்வே ஆகிடும். அப்படி தான் பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்லா அப்படி இருக்குது, சின்னவண்டு பையனாக இருக்கும்போது தீவார் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், தமிழில் கூட நம்ம தலைவர் நடித்து தீ அப்படிங்கிற பேரில் கே பாலாஜி தயாரித்து சூப்பராக போச்சு. அந்த தீவார் படத்தில், தீவார் படத்தில் அமிதாப் பச்சன், சசி கபூர், அமிதாப் பச்சன் டான் அப்படிங்கிற மாதிரி வருவார், சசி கபூர் அவருடைய தம்பி போலீஸ் வருவார். அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்கும், சசி கபூர் அடிக்கடி அதை சொல்லுவார் அந்த படத்தில், மெரப்பாஸ் மாஹாய் அப்படின்னு, மெரப்பாஸ் மாஹாய் அப்படின்னு, அதாவது என் பக்கத்தில் அம்மா இருக்காங்க அப்படின்னு. அந்த மெரப்பாஸ் மாஹாய் அப்படிங்கிற டைலாக் வந்து அப்போ புரியலை. எப்போல்லாம் லீவில் வெக்கேஷனில் வந்து மதுரைக்கு போகும்போது, அந்த மதுரையில் போகும்போது அந்த ஊர் வந்து ஒரு ரெண்டு தியேட்டர் இருக்கும் அங்கே, தங்கம் தியேட்டர் ஒன்று, சிந்தாமணி தியேட்டர், ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி ஹிந்தி படம் போடுவாங்க. இப்போ நான் பார்த்தது தங்கம் தியேட்டரில் பார்த்தேன்னா, சிந்தாமணியில் பார்த்தனா தெரியல, அந்த டைலாக் மட்டும் மைண்டில் அப்படி இருக்குது, மேரப்பாஸ் மாஹைன்னு. அதே அந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ அமிதாப் பச்சன் அந்த சசி கபூர் டைலாக் சொல்லும்போது அமிதாப் பச்சன் அப்படி சைடில், அந்த ஹிந்தி இங்கிலீஷ் பட ஆக்டர் ரோஜர் மூர் மாதிரி சைடில் ஒரு பார்வை பார்ப்பார். அதுக்கு என்ன அமிதாப் பச்சன் கன்வே பண்ணியிருக்காருன்னா, டே உன் பக்கம் மா இருக்காங்கன்னா என் பக்கம் பர்வீன் பாபி இருக்காங்கடா அப்படின்ற சொல்லியிருக்காரு. அதே அமிதாப் பச்சன் இப்போ என்ன கன்வே பண்ணுறாரு தெரியுமா, ஒரு விளம்பரத்தில் ரெண்டு யானை கொண்ட முத்து ஃபைனான்ஸ் அப்படின்னு வருவார். அது என்னடா ரெண்டு யானை கொண்ட முத்து ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ், என்ன ரெண்டு யானை கொண்ட முத்தூட் ஃபைனான்ஸ்னு பார்த்தா நமக்கு புரியாது. அப்புறம் தான் நமக்கு தெரியுது, அந்த விளம்பரத்தில் வர்ற அமிதாப் பச்சன் நம்மளை எச்சரிக்கிறாரு, டேய் ஒரு யானை கட்டி தீனி போட்டாலே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம், முடியாது, மாலாத காரியம், இங்கே ரெண்டு யானை இருக்குது, ரெண்டு யானைக்கு நீங்கள் தீனி கட்டி போடணும், யானை கட்டி தீனி போடணும், அப்போ வட்டி கட்டி மாள முடியாதுப்பா தம்பி, இந்த முத்தூட் ஃபைனான்ஸுக்கு வராதே அப்படின்னு அமிதாப் பச்சன் ஆடியன்ஸுக்கு மறைமுகமாக கன்வே பண்ணுறாரு. அதுதான் இங்கே இருக்குது. இதே இன்னொரு விளம்பரம் பாருங்கள், இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தங்க நகை கடன் கொடுக்குற விளம்பரம் தான். மணப்புரம் ஃபைனான்ஸில் நம்ம சியான், யார் நம்ம சியான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கையில் இருக்குது தங்கம் கவலை எதுக்குடா சிங்கம் அப்படின்னு அவர் ஒரு பாட்டு பாடுவார். அது என்ன கையில் இருக்குது தங்கம், கையில் இருக்குது தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி காசு இல்லைன்னு கஷ்டப்படாதரா, ரோட்டில் தங்கம்னு ஏதாவது போயிட்டுருக்கும், டக்குன்னு போய் செயினை ஸ்னாச் பண்ணிட்டு போ, அப்படி இல்லைன்னா தங்கம் ரிப்பேர் இல்லை, சொந்தக்காரன் தெரிஞ்சவன் ஏன்னா இழிச்சவன் நெத்தியில் எழுதிச்சுட்டு வருவான், அவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கங்கிற மாதிரி இங்கெல்லாம் வந்துடாத, நீ தங்கத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போ, இங்கே வராதே அப்படின்னு யார் சியா சொல்கிறார். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இவங்க சித்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, உங்கள் கனவுகள் நனவாகிறதுக்கு உங்கள் ஆசைக்கு பணம் ஒரு தடையாக இருக்கலாமா, அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா அன்றைக்கி ரேட்டில் விற்று பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம சித்தி என்ன சொல்கிறாங்க, நாமெல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது அவங்ககிட்ட போனோம்னா அவங்க நகையை விற்றுட்டு நமக்கு பணம் தருவாங்களாம், புரியுதா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கஷ்டப்பட்டால் உங்கள் நகையை கொண்டு போய் அடகு வைக்காதீங்க, பேங்க்கில் போய் நிற்காதீங்க, நேராக வந்துடுங்க, பஸ்ஸோ ட்ரெயினோ ரயிலோ பிடிச்சி இல்லை பொடிநடையாக வந்துடுங்க, அன்னைக்கு ரேட்டில் விற்றுட்டு அவங்க நகையை விற்றுட்டு பணமே நமக்கு தருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் வருது. இப்போ இந்த விளம்பரங்களை பார்த்தோம்னா, மேலே ஒரு மீனிங் இருக்குது, உள்ளார ஒரு மீனிங் இருக்குது, நடுவால் ஒரு மீனிங் இருக்குது. எதுக்கு இந்த பதிவு நீங்கள் கேட்கலாம், என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுது. நான் சொன்ன அந்த நிஃப்டியோட உளவியல் புள்ளி, எமோஷனல் சைக்காலஜிக்கல் செல்லிங் பாயிண்ட், 12,222 தாண்டி மேலே போனாலும் மேலே போய் சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். அதுக்கு மேலே போகணும்னா
12,540 போய் தான் நிற்கும். அப்படி 540 போய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். அது நிரூபணம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த 12,300 மேலே போயிட்டு அப்படியே ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிது. அப்படியே கீழே கீழே இறங்க முடியாமல் மேலேயும் போக முடியாமல் கீழே இறங்க முடியாமங்கிறது வந்து ஒரு ஓகே, அது ரொம்ப நம்ப வேண்டாம். மேலே போக முடியாமல் நின்றுட்டுருக்கு. அப்போ இந்த மார்க்கெட்டில், இந்த ரெசிஸ்ட்ன்ற மார்க்கெட்டில் எது நின்று விளையாடுது? டைட்டன். டைட்டன் பங்கு, டாட்டாவோட டைட்டன் பங்கு நின்று விளையாடுது. கீழே இறங்கல, நல்லா ஏறி இருக்குது. டைட்டனோட ரேட்டை பார்த்து சொல்கிறேன். டைட்டனோட ரேட் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,182 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரேட்டு டைட்டன் பங்கோட ரேட்டு வந்து 1,182 க்ளோஸ் ஆகிருக்குது. அதை வாட்ச் மட்டும் கிடையாது, தங்க நகை பண்ணுறதுனால தான் டைட்டனுக்கு அவ்வளோ மதிப்பு. இந்த டைட்டனுங்கிற பங்கை வந்து முத நாங்கள் எப்போ ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, 450 ரூபா ரேட்டில் இருக்கும்போது, 450 ரூபா ரேட்டில் இருக்கும்போது நான் இந்த பக்கம் இங்கே உட்காந்துக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இது நகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அதை வந்து நானும் வாங்க ஆரம்பித்தேன், அப்போ உள்ள வாடிக்கையாளர்கள் வாங்க ஆரம்பித்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களும் வாங்க ஆரம்பித்தாங்க. அதே போலவே அங்கே வட இந்தியாவில் ஒரு பெரிய கை, அவருமே வந்து டைட்டனில் தான் பெரிய நிறைய பணத்தை போட்டு வச்சு, அவரும் அவங்க வீட்டுக்கு அம்மாவை சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவரும் அந்த இதில் டைட்டனில் தான் பணத்தை போட்டு வச்சு, கென்னி வரைக்கும் அந்த டைட்டனில் போட்ட பணத்தை அவர் எடுக்கிறதே கிடையாது. அது பெருசாக வளர்ந்து எங்கே 450 1,182 இப்போ தான் அந்த ரேட்டு. இன்னும் இதை விட மேலேயும் போயிட்டு வந்திருக்குது டைட்டன் அப்படிங்கிறது. ஏன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டில் ஒவ்வொரு கம்பெனி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முந்தின பதிவில் கூட நான் வந்து டாடா மோட்டார் ஷேரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க லாஸை வந்து ரெக்கவர் பண்ணலாங்கிற சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து டைட்டன் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து என்றைக்குமே பொய்த்து போகாத ஸ்கிரிப்ட். எப்போல்லாம் இந்தியாவில் பெண்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்களோ, எப்போல்லாம் இந்தியாவில் கல்யாணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதோ, அப்போல்லாம் டைட்டனோட ஷேர்ஸ் வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா தங்கத்துக்கு வந்து அவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ தங்கம் வந்து புழங்கிக்கிட்டு இருக்குது, திரும்ப திரும்ப தங்கம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எவ்வளோ தான் செய்கூலியாக இருந்தாலும், எவ்வளோ தான் சேதாரமாக இருந்தாலும், நம்ம இளைய திலகம்லாம் வந்து ரோட்டில் நின்று எவ்வளோ புரட்சிகள் பண்ணினா கூட அந்த கடைக்கு போக மாட்டேங்கிறாங்க, டைட்டனுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா அது பிராண்டட் ஜுவல்லரி ஷாப், எப்போவுமே அந்த பிராண்டடுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். டைட்டனுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம ஏதோ அமிதாப் பச்சன் ஆரம்பித்தோம், அமிதாப் பச்சன் ஆரம்பித்து சசிகபூரில் ஆரம்பித்து அங்கே சியானை போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கோடீஸ்வரி அம்மாவை பார்த்துட்டு இங்கே வந்தால் டைட்டன் நமக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். டைட்டன் பங்கை யாரும் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா, இப்போ உள்ள ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த ரேட்டில் போய் என்ட்ரு பண்ண வேண்டாம். இது இன்னும் கீழே வரும். கீழே எப்போ எவ்வளோ வரும்னு கேட்டால், 982 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து டைட்டன் கீழே வரும். 982 அப்படிங்கிற ரேட்டுக்கு டைட்டன் கீழே வரும்போது டைட்டனை பிடிச்சி போடுங்க, டைட்டன் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட்டோட இந்த சேனலை நீங்கள் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் மறந்துருந்தீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வீடியோவை உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் ட்வீட் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, மற்ற இன்ஸ்டாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதிகமான பேர் இந்த வீடியோவை பார்க்கட்டும். தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலுக்கு வந்துக்கிட்டே இருங்க. அடிக்கடி நாம் மீட் பண்ணுவோம். நான் உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச்.